சேலம் மாவட்டம் சித்தூர் புளியம்பட்டியைச் சேர்ந்த கரும்பு வெட்டும் தொழிலாளிதான் 40 வயதான படவெட்டி. இவரது மனைவிதான் 37 வயதான நலா. இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் 1 மகனும் உள்ளனர். 16 வயதான மூத்த மகள் +1 படித்து வருகிறார். இந்நிலையில்தான் வியாழக்கிழமை காலை ஜலகண்டபுரம் காவல் நிலையத்துக்கு தொடர்பு கொண்ட நலா தனது கணவர் கொலை செய்யப்பட்டு விட்டதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் கொலை குறித்து குடும்பத்தாரிடம் விசாரணை நடத்தினார்கள். அப்போதுதான் 12:30 அளவில் கணவர் குடிபோதையில் வந்து தகராறில் ஈடுபட்டதாக கூறியுள்ளார். மேலும் 16 வயதான மூத்த மகளிடம் தவறாக நடக்க முயன்றதாகவும், தன்னை பாதுகாத்துக் கொள்ள மகள் அருகில் இருந்த அம்மிக்கல்லை எடுத்து தந்தையின் தலையில் போட்டதில் அவர் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். சிறுமியிடம் விசாரித்த போது தாய் கூறியதையே அப்படியே கூறியுள்ளார். சம்பவம் 12:30 நடந்த நிலையில் காலை 7 மணிக்கு போலீசாருக்கு தகவல் கொடுத்ததாலும், வீட்டில் இத்தனை பேர் இருந்தும் போத மகளிடம் அத்துமீறிய தந்தையை எப்படி தடுக்காமல் இருந்தனர் என்பது குறித்தும் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்துதான் படவெட்டி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் கொலையாளியான சிறுமியை சந்தேகத்தின் பேரில் தொடர்ந்து விசாரித்து வந்தனர். நலாவின் உறவினர்கள் மற்றும் அருகாமையில் உள்ளவர்களிடமும் விசாரணை நடத்தினார்கள். மேலும் சம்பவம் இடத்தை சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான தீபா கணிகர், ஓமலூர் காவல் துணை கண்காணிப்பாளரான பாஸ்கரன் ஆகியோர் பார்வையிட்டு விசாரணை நடத்தினார்கள். போலீசார் தொடர்ந்து நடத்திய விசாரணையில்தான் திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகின. கரும்பு வெட்டும் தொழிலாளியான படவெட்டி அடிக்கடி வெளியூருக்கு சென்று கரும்பு வெட்ட சென்று விடுவார். அப்போது 37 வயதான நலாவுக்கு 25 வயதான அவரது அக்காள் மருமகனான ரங்கசாமியுடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தகவலை தெரிந்து மனைவியை படவெட்டி கண்டித்துள்ளார். ஆனால் அவர் தொடர்ந்து ரங்கசாமியுடன் கள்ள தொடர்பிலும் இருந்துள்ளார். இதனால் படவெட்டி மது அருந்திவிட்டு அடிக்கடி மனைவியிடம் தகராறு செய்து வந்துள்ளார். இதனால் நலா அங்கிருந்து தனது பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு ஜலகண்டபுரத்தை அடுத்து ராஜாக்கட்டு வளவு பகுதியில் தனது தாயார் வீட்டிற்கு சென்று விட்டார். அங்கு தாயார் மச்சினிச்சியுடன் தங்கி கூலி வேலை செய்து குழந்தைகளையும் காப்பாற்றியும் வந்துள்ளார். இந்நிலையில்தான் புதன்கிழமை இரவு குடிபோதையில் அங்கு சென்ற படவெட்டி தனது மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதில் ஏற்பட்ட தகராறில் படவெட்டியின் தலை மீது அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். இதையடுத்து அருகில் வசித்த அக்கால் மருமகனான ரங்கசாமியிடம் நடந்த தகவலை கூறியுள்ளார். கொலையில் இருந்து தப்பிக்க திட்டமிட்டுள்ளனர். அதற்காக மகளுக்கு பாலியல் தொடர்பு கொடுத்ததால் கொலை செய்ததாக கூறி தற்காப்பு நாடகம் ஆடினால் கொலை வழக்கிலிருந்து தப்பித்து விடலாம் என திட்டம் திட்டியதும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்துதான் படவெட்டியின் தம்பியான வெள்ளையன் புகாரின் பேரில் படவெட்டியின் மனைவியான நலா மற்றும் அவரது கள்ளக்காதலான ரங்கசாமியை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் கணவரை கொலை செய்துவிட்டு அதிலிருந்து தப்பிக்க தற்காப்பு நாடகமாடிய மகளை பலி கொடுக்க தாய் நினைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க.